தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் ஆகியவற்றை பிரதிபலிக்கும் வகையில் சென்னை வர்த்தக மையத்தில் சையன் இந்தியா 2010 கண்காட்சி நடந்தது. விநாயகர், சரஸ்வதி, லட்சுமி உள்ளிட்ட இந்து கடவுளர்களின் உருவப்படங்களை மரப்பலகைகளில் வரையும் அதிநவீன மிஷின்கள் துவங்கி ஏராளமான இயந்திரங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. தமிழின் பெருமையை இளைய சமுதாயத்தினர் உணரும் வகையில் இந்த கண்காட்சி நடத்தப்படுவதாக சையன் பார்க் தொழில்நுட்ப இயக்குநர் கோபாலகிருஷ்ணன் கூறினார். தமிழ் கலாச்சாரத்துக்கு தொடர்புடைய சிற்பங்கள் வேலைப்பாடுகள் அதை வந்து மெயினாக டச் பண்ணுறதுனால அந்த தமிழ் உணர்வு இருக்கும். அது போட்ட பிறகு அது பார்க்கும் போது, ஏன்னா டோர்ன்றது வந்து ஒரு நாளில் பார்க்கறது இல்லை, டெய்லி பார்க்க போகிற விஷயங்கள். ஒரு வீடு கட்டி முடித்தா மெயின் டோர் தான் மெயின். ஸோ இதை வந்து தமிழ் பண்பாட்டை நம்ம வந்து கட்டி காப்பாற்றுற மாதிரி ஒரு ஹைலைட்டான பாயிண்ட். இந்த கண்காட்சி தமிழ் செம்மொழியின் பெருமைகளை விளக்குவதாக இருக்கிறது என்று பார்வையாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடக்கிற இந்த நேரத்தில் நம்ம தமிழ் கலாச்சாரத்தை வளர்க்க நமக்கு பிரதிபலிக்கக்கூடிய இந்து கடவுள்கள் அந்த லட்சுமி, வெங்கடாஜலபதி, கணபதி அந்த உருவத்தை செதுக்கக்கூடிய மிஷின்களும் இங்கே நிறைய இருந்தது. ஸோ அதை பார்க்குறக்கும் மிக அது வந்து நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதமாகவும் இருந்தது, ரொம்ப நல்லபடியாக இருந்தது. கண்காட்சியை மாணவர்கள், இளைய சமுதாயத்தினர் துவங்கி பெரியவர்கள் வரை ஏராளமானோர் பார்த்து ரசித்தனர். தமிழ் பெருமை தொடர்பாக எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சமீப காலமாக மக்கள் மத்தியில் அவற்றுக்கு ஆர்வம் அதிகரித்து வருகிறது.